எவ்வளவு நெஞ்செழுத்த இருந்தா அவன் இப்படி செய்வான்? அப்பா எது கேட்டாலும் அமைதியா கேளுங்கப்பா. என்னமா நீ, அவன் என்ன சின்ன குழந்தையா தெரியாம பண்றான்னு சொல்லி விடுறதுக்கு? எல்லாம் தெரிஞ்சே அவன் இப்படி பண்ணிருக்கானா? அவனை அப்பா. மோகன், மோகன் என்னாச்சு? ஏப்பா இப்படி கோவமா வர்ற? என்ன ஏன் இப்படி கத்துற? அப்பா கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா, சொல்றத கேளுங்க ப்ளீஸ். என் மனசு நோகுது. நேத்து என்னடானா அப்பா இல்லாத அனாத பையன் சொன்னான், இன்னைக்கு பணத்தை திருடிச்சு. இருங்க, என் புள்ள என்ன தப்பு பண்ணா என்ன விவரம் சொல்லிட்டு தொடுங்க. இல்ல என்ன தப்பு பண்ணானா 5 லட்சம் ரூபாய் பணத்தை திருடி பேங்க்ல போட்டுருக்காண்டி. யார் பணத்தை யார் எடுக்கிறது? அந்த படத்தால தானே அவ்வளவு அவமானம் அசிங்கம் தலைகுனிவு எல்லாம் இவனால தானே? என்ன உளறீங்க? பணத்தை இவன் எடுத்தானா? என்னடா மோகன் இவர் என்னமோ உளறாரு. என்னடா அப்படி பாக்குற? இனிமே உன் டிராமா எல்லாம் பலிக்காது, மரியாதையா போய் அந்த பணத்தை எடுத்துட்டு வா. என்னமோ நீங்க கூட இருந்து பாக்கும்போது இவன் பணத்தை கொண்டு போய் பேங்க்ல போட்ட மாதிரி சொல்றீங்க. அவன் பணத்தை போட்ட பேங்க்ல இருந்து போன் வந்திருக்கு. துளசி தான் பேசிருக்கா, இவன் பண்ண திருட்டு தன்னால தெரிஞ்சு போச்சு. இவ சொன்னாலா இந்த குடியை கெடுத்து சொன்னாலா? திருட்டுதனம் பண்ணவ அவன், அவனை போய் அடி. அதை விட்டுட்டு என் பொண்ணு மேல கைய வச்ச. ஓஹோ, இவ பேச்ச கேட்டுக்கிட்டு என் பிள்ளைய அடிக்கிறீங்களா? அடியே, எப்படி போன் வந்தது? யார் பண்ணாங்க? என்ன சொன்னாங்க? எங்க மேல கோபத்தை காட்ட உனக்கு வேற வழியே தெரியலையா? நீயா எதையாவது நினைச்சுக்கிட்டு எதையாவது உங்க அப்பன் கிட்ட போட்டு கொடுப்பியா? அத கேட்டுக்கிட்டு உங்க அப்பா இவனை அடிப்பாரா? சொல்லுடி, சொல்லி சொல்ல. சொல்லுமா, எந்த பேங்க்? அது வந்து பேங்க் பேரு என்னடி? என்ன போய் சொல்லான்னு யோசிக்கிறியா? சொல்லுடி, எந்த பேங்க்? துளசி, நீ யாருக்கும் பயப்பட வேண்டாம், நான் இருக்கேன். சொல்லுமா, சொல்லுமா. என்ன இந்த முண்ட சொல்ற பேச்ச கேட்டுக்கிட்டு என் புள்ளி இந்த அடி அடிக்கிறீங்களா? ஏண்டி நீ எல்லாம் ஒரு பொண்ணா என் புள்ளி அடி வாங்க வைக்கிறியா? நீ எல்லாம் நல்லா இருப்பியா? நாசமா போயிடுவ. நடந்தது என்னன்னு தெரியாம சும்மா என் அக்காக்கு சாப விடுற. நான் சொன்னல என்எஸ்எம் பேங்க்னு மறந்துட்டியா? அடியே, என்னடி நீ பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது என்ன? பவித்ரா, என்னமா சொல்ற? அம்மாப்பா, பேங்க்ல இருந்து வந்த போனை நான் தான் அட்டன் பண்ணேன். அக்கா கிட்ட சொன்னதும் நான் தான். அக்கா தான் சொல்லிச்சு, அப்பா கிட்ட நீ சொல்லாத. நீ சொன்னேன்னு தெரிஞ்சதுனா தா நிக்கிதே, இது உன்னை கரிச்சு கொட்டிடும், அதனால நானே சொல்லிக்கிறேன்னு சொல்லிச்சு. அதனால தான் நான் அமைதியா இருந்தேன். எனக்கு கவலை இல்ல, அது எங்க இருக்கு எனக்கு தெரிஞ்சு போச்சு.
ஆனா அதனால நான் பட்ட அவமானம் இந்த ஜென்மத்துக்கு எனக்கு போதும். வீட்டை காலி பண்ண சொல்லி வீட்ல இருந்த பொருள் எல்லாம் வெளியில தூக்கி போடும்போது கூட ரெண்டு பேரும் வாய துறக்காம இருந்தீங்க. அப்ப எந்த அளவுக்கு எங்க மேல வன்மம் இருந்திருக்கணும். நானும் துளசியும் கடைக்கு போயிட்டு வரோம். அதுக்குள்ள பணம் இங்க வந்தாகணும். இல்ல ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவீங்க. நானே என் கையால கம்ப்ளைண்ட் எழுதி போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டு வருவேன். துளசி நீ போய் ரெடி ஆயிட்டு வாமா. என்னடி அவ கூட சேர்ந்துகிட்டு தல கால் புரியாம ஆடுறியா? நாக்க அறுத்துடுவேன். இந்த கைய ஓங்குற வேலையில என்கிட்ட வேணா. நீ கொட்ட கொட்ட குனிய நான் துளசி நினைச்சியா? மேல கைய வச்ச அவ்வளவுதான். துளசி வா. துளசி உனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நீ எடுத்துக்க. பவித்ரா தான் உனக்கு என்ன எடுக்கணும் சொல்லி கொடுத்திருப்பாளே. இல்லப்பா, நீங்களே உங்களுக்கு பிடிச்சத வாங்கி. இல்லம்மா, இத்தனை வருஷமா தீபாவளி பொங்கல் மாதிரி விசேஷங்களுக்கெல்லாம் கூட நான் மோகினி பவித்ராவை தான் இந்த மாதிரி கடைக்கெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஒரு நாள் கூட நான் உன்னை இங்கெல்லாம் கூட்டிட்டு வந்ததில்லை. இனிமேலாவது உன் விருப்பப்படி நீ எடுத்துக்க. உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்க. நான் இப்படி ஓரமா உட்காந்துருக்கேன். போ. நீ சுடிதார பாக்குற மாதிரி தெரியல, அதோட விலைய பாக்குற மாதிரி தான் தெரியுது. பவித்ரா இங்க இருந்திருந்தா விலைய பார்க்காம அள்ளி அள்ளி எடுத்திருப்பா. நீ சரியில்லை, நானே செலக்ட் பண்றேன். அம்மா அந்த வெள்ளை கலர் எடுங்கம்மா. அந்த ஸ்கை ப்ளூ கொடுங்க. அது அதெல்லாம் பிராண்டட் பா, காஸ்ட்லியா இருக்கட்டுமா? அதனால என்ன எடுங்க. ரொம்ப அழகா இருக்குமா. இத போட்டுக்கிட்டா அந்த போட்டோல இருக்கிற பொண்ணை காட்டி நீ தான் அழகா இருப்ப. இதை பேக் பண்ணுங்க. கை விலையெல்லாம் பார்க்க கூடாது. இதுவா சார்? அதான், இதுவும் நல்லா இருக்கு. இதையும் பேக் பண்ணுங்க. சரி, அங்க போய் பார்க்கலாமா? நல்லா இருக்குல்ல? இதை விட கொஞ்சம் பெட்டரா கொடுங்களேன். அந்த ரெண்டாவது இருக்க. இது வேணா பாருங்க சார், விலை கம்மி, 230 ரூபா தான். வீட்டுல இருக்கிற பொண்ணுங்களுக்கு இது ஓகே. ஆனா என் பொண்ணு காலேஜுக்கு போறா. சாதாரண காலேஜ் இல்ல, இன்ஜினியரிங் காலேஜ். அதுக்கு தகுந்த மாதிரி கொடுங்க. கொஞ்சம் விலை அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல. இது உன் கலருக்கு ஏத்த மாதிரி இருக்குமா? இதையும் பேக் பண்ணு. அ
கதவு அந்த மேல கதவு கொடுங்க. நல்லா இருக்கு. இதையும் பேக் பண்ணுங்க. அப்பா போதும்பா. பேசாம இரு நீ. வா இன்னும் வேற ஏதாவது நல்லதா பார்க்கலாம். போதும்பா இதுவே அதிகம். மா நீ காலேஜுக்கு போற பொண்ணு. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விதவிதமான ட்ரெஸ் எல்லாம் போட்டு வருவாங்க. நீ அப்படி போக வேண்டாம். உனக்கு ஒண்ணு தெரியாது. பேசாம இரு. சார் அந்த மேல இருக்குது. இதோ சார். அதுல அது பக்கத்துல. ஆமாடா. இதே மாதிரியில ப்ளைன் கலர் ஏதாவது இருக்கா? அது. என்னம்மா? இத்தனை நாள் இந்த பாசத்தை எல்லாம் உங்க மனசுக்குள்ளே வச்சிருந்தீங்களாப்பா? இத பேக் பண்ணுங்க. ஓகே சார். துளசி ஒரு நாளைக்காவது நான் உனக்கு அப்பனா நடந்துகிட்டு இருந்தா நீ கேட்ட கேள்விக்கு ஆமான்னு பதில் சொல்லிருக்கலாம். ஆனா நான் அப்படி நடந்துக்கவே இல்லையே. என்ன ஒரு அப்பனா மட்டும் இல்லம்மா, ஒரு மனுஷனவும் மாத்தினது நீதானம்மா. ஏன்பா பழசெல்லாம் பேசிக்கிட்டு? மாணிக்கா வணக்கம். முத்துமாணிக்குமா இப்படி? என்னால நம்பவே முடியலையே. பொண்ணுக்காக ஓடி ஓடி துணி எடுக்கிறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு முத்துமாணிக்கம். நான் இதுக்கு முன்னாடி பல தடவை துளசியை பார்த்திருக்கேன். ஆனா இப்படி ஒரு சந்தோஷத்தை இப்பதான் அவன் முகத்தில் நான் பார்க்கிறேன். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்மளால செய்ய முடிஞ்சது இது ஒண்ணு தானுங்களே. அத உங்க பொண்ணுக்கு நீங்க செஞ்சிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தலைமுறை தலைமுறைக்கு சொத்தை சேர்க்கிறோமோ இல்லையோ, படிப்பை சேர்த்துக்கிட்டே போனோம், அதுதானே நமக்கு பெருமை. துளசி ஆல் தி பெஸ்ட்மா. தேங்க்யூ அங்கிள். ஆமா தீபா என்ன படிக்க போறா? தீபாவையும் துளசி படிக்கிற காலேஜிலே சேர்க்கலான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். முடிஞ்சிடும். என்னமா துளசி, உனக்கு இப்ப சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் அங்கிள். நான் தீபா இன்னும் பாக்கல, பாத்திருந்தா அவளே சொல்லிருப்பா. சரிம்மா அப்ப நான் வரேன். காபி சாப்பிட்டு போலாம். இருக்கட்டுங்க. கடை வரைக்கும் ஒரு சவாரி வந்தேன், உங்களை பார்த்தேன், அதான் பேசிட்டு போலான்னு வந்தேன். நான் வரேன். சரி. வேற ஏதாவது பாக்குறீங்களா சார்? வேற ஏதாவது பாக்கலாமா? பெரியவங்களா பார்த்து பண்ற விஷயம் நான் எதுக்கு அங்க? இல்லடா நீயும் சாரும் தான் மனையில உட்காரணுமா. அங்க பாரு உட்காந்துட்டா. நீ வா.